வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் வறுத்த கம்பூருண்டை. அதுக்கு தேவையான பொருள்கள் கம்பு, தேன், துருவுன தேங்காய், நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய். இப்போ பார்க்க போகலாமா? அடுப்பை பற்ற வச்சு, இது 200 கிராமு கம்பு வாங்கியிருக்கேன். அதை வறுக்க போகிறேன். அதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடணும். பார்த்தீங்களா, நல்லா வறுந்துருச்சு. பாருங்கள், ஒன்று ரெண்டு பொறி கிடக்கு பாருங்கள். இது மாதிரி வந்தனால சவந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் இதில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ வந்து பொடி பண்ணிட்டு வரேன். இது நல்லா அரைச்சிட்டேன். நல்லா அரைஞ்சிருச்சு. ஒரு 3 ஏலக்காவை பிச்சு அதில் போட்டு அதையும் அரைச்சிட்றேன். இதை நல்லா அரைச்சிருச்சு பார்த்தீங்களா, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை போட்டு இதில் வந்து அரை முடி தேங்காய் அதில் துருவி வச்சுருக்க கொட்டுறேன். அதில் கொஞ்சம் நெய், இதை நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு. இது 25 கிராம் நல்ல மலை தேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து பிணைய போகிறேன். இல்லை, இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சுக்கணும். பிணைஞ்சிக்கிட்டு உருட்டி உருட்டி வைக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, பிடிச்சா அப்படி வருது பாருங்க. அப்படியே உருட்டி உருட்டி வைக்கணும். இப்போ வந்து வறுத்த கம்பு மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். அருமையாக இருக்குது. நல்ல சத்து உள்ள பொருளை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து மெயின் நான் வந்து மாசமாக இருக்கிற பொண்ணுகளும் குழந்தை பெற்ற பொண்ணுகளும் இதை வந்து கண்டிப்பாக இந்த உருண்டையை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டாக்கா நல்ல குழந்தைக்கு நிறைய பால் ஊறும். நல்ல குழந்தைகள் முட்டி முட்டி நல்லா குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது வந்து 2 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு வரைக்கும் சாப்பிடலாம். இதில் வந்து உடனே சாப்பிடுதுன்னாக்கா தேங்காய் பூ போட்டு சாப்பிடுங்க. 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடுதுன்னாக்கா நீங்கள் வந்து அதை தேங்காய் போடாமல் நீங்கள் சாப்பிடலாம். இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தேனு நெய் போட்டிருக்கோம்ல, இதுலேயே அது பிசு பிசுன்னு நல்லா உருண்டை நல்லா வந்துடும். தண்ணி சேர்க்க வேணாம். இது வந்து ஆரோக்கியமான ஒரு பொருள். தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப, நான் தாய்மார்களுக்காக குழந்தைக்காளுக்கு தான் மெயினாக இந்த உருண்டையை நான் போட்டிருக்கேன். இது நல்ல சத்து உள்ள பொருள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது வறுத்த கம்பு மாவு எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சமையலோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.